வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரைடே லைவ்ல நடந்த ஒரு விஷயம்தான். ஒரு பக்கம் அர்ச்சனா கதறி கதற அழு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக அழுவியாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த கேமை பொறுத்தவரை இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம், அதுக்காக ஏன் அழுகணும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே கேப்டன்சி டிஸ்கஷன் நடந்திருக்கு மக்களே. கேப்டன்சி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி விஷ்ணு கூட மணிச்சந்திரா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒர்க் பண்ணது, ஸோ இந்த பிக் ஸ்மால் பாஸ் வீட்டில் ஒர்க் பண்ணதில் வந்து கம்மியான வேலை, இந்த ஆறு பேரை கம்பேர் பண்ணும்போது கம்மியான வேலை பார்த்தது யாருன்னா அர்ச்சனா தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்ண மாட்டாங்க, பிரேக் எடுப்பாங்க நிறைய. ஒரு வேலை பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக பண்ணுறதில்ல, பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து கொஞ்சமான ஒர்க். இந்த ஆறு பேரை கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனா அது கம்மியான ஒர்க்கு தான் அப்படின்றது ஒரு ஃபேக்ட், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துடுறாங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க, இப்படி சொன்னீங்கன்ற மாதிரி பேசுவாங்க. நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், பாசிட்டிவாக சொல்லலாம், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மணிச்சந்திராவை கேட்பாங்க. உடனே மணிச்சந்திரா, இல்லை இங்கே கம்பாரிசன் பண்ணி தான் சொல்ல முடியும், இங்கே அப்படி வந்தால் கம்பாரிசன் தான் வரும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி மணிச்சந்திராவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தினேஷ் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறார், அர்ச்சனா நீ கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்க, நீ பண்ணலை, நாங்கள் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை, யாருக்கிட்டையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை, நீ கம்மியாக பண்ணியிருக்க. இங்கே கம்பாரிசன் வரும்போது நாங்கள் போயிட்டு நீ பண்ணலை பண்ணலன்னு யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, நீ பண்ணியிருக்க அவ்வளோதான். ஸோ கம்பாரிசனில் கம்மியாக இருக்குது அப்படின்ற பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை அங்கே இருக்கும்போது நீங்கள் உட்காந்துட்டுருக்கல, ஸோ ஒரு சில டைம்ஸ் அங்கே பக்கத்துலேயே இருந்தால் உன்னால் முடிஞ்ச வேலைகள்லாம் செய்ய முடியும், அதெல்லாம் செய்யலாம், நீ பாரு. அதே மாதிரி ட்ரெஸ் கொடுக்க சொன்னாங்களா, லெட்டர் வருதா பிக் பாஸ்கெட்டிருந்து, ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி மைக் பேட்டரி மாற்ற சொன்னாங்க, இதெல்லாம் நீ ஸ்லோவாக இருக்க, இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி தினேஷ் கொஞ்சம் ஆஷா சொல்கிறார். ஓகேங்களா, இது கேட்டவனா அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவ், இது நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வீட்டை பொறுத்தவரையும் கம்பேரிசன் தாங்க வரும் எல்லா விஷயத்துலையுமே. இந்த வீடு இந்த ஒரு வீக் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணுங்கன்னா இந்த ஆறு பேரை கம்பேரிசன் பண்ணி எல்லாத்துலேயும் கம்பேரிசன் பண்ணி தான் வரும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டட் ஒர்க்கில் வந்து அர்ச்சனா லேசி அப்படின்ற பாயிண்ட் தான் ஃபேர். ஓகேங்களா, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன் போய் திடீர்னு அழுகுறாங்க அப்படின்றது கேட்டிங்கன்னா, அது ரெண்டு ரீசனாக வச்சுக்கலாம். ஒன்று, இன்றைக்கி பர்த்டே, ஸோ அது நேற்று லைவில் இன்றைக்கி பர்த்டே வருது, அந்த ஒரு எமோஷனல் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிட்டிவிட்டியும் இல்லை, எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியே கிடைக்க மாட்டேது. காலைல தூங்கி எழுந்தவொடனே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டு இது பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன், இங்கே பாசிட்டிவிட்டியே இருக்க மாட்டேது, ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ஸாகவே இருந்தால் எப்படி, ஒரு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எமோஷனலாக பஸ்ட் அவுட் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிருங்க. உடனே வந்து பிக் பாஸ், என்னால் இங்கே இருக்க முடியாது, வெளியே அமைச்சிருங்க, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி. இது ஏமா அர்ச்சனா, உன் பவர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன், நீ உன் பவர் வெளியே வேறு லெவலாக தரமான ஒரு பவராக இருக்க, ஒரு பவர்ஃபுல்லான பர்பஸ் தானே இப்போதைக்கு நீ தான் இருக்கிற, இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளே இருமா, இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டருமா, அது சில்லி மேட்டருக்கு அழுதுட்டு வீட்டுக்கு வர்றதெல்லாம் தேவையில்லை, கொஞ்ச நேரம் உள்ளே இரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கெல்லாம் போய் அழுகுறதா, ஸோ இது முடியாது இப்படிலாம் சொல்கிறாங்களா, அதை நம்ம பண்ணி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் எடுத்துக்கிட்டு பண்ணு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சவால் எடுத்துகிட்டு பண்ணினா உன்னை யாராலையும் அடிக்க முடியாது. ஒரு நெகட்டிவ் கொடுக்காத, நெகட்டிவ் இருந்தால் தான் அவங்க அடிப்பாங்க, அந்த நெகட்டிவே கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு இது வந்து லெசன் மாதிரி எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகணும். பட் சீக்கிரத்தில் கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இதுக்கு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம்னு அழுகுறதுலாம் வேஸ்ட்டு மக்களே, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கூட கேப்டன்சியில் வந்து தினேஷை நாமினேட் பண்ணுறதா ஒரு திட்டம் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து எல்லாரும் அட்வைஸ் சொல்லிட்டாங்க, ரவினா நீங்கள் கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் போய் சொல்ல விரும்பல, கம்மியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதனால் நீங்கள் கற்றுக்குங்க, இதெல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ரவினா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க துணிஸெல்லாம் பேக் பண்ணி அமுச்சு விட்றாங்க, என்ன அப்படியே அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பண்ணலன்னு சொன்னாலோ உடனே போயிட்டு அங்கே டைமில் என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாத்தையும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அர்ச்சனா கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் இதுதாங்க, ஸோ அவங்க வேலை பார்க்கறது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக இருக்குது, அதை மட்டும் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க சைடு வீக்னஸே இல்லாமல் இருக்கும், அதை மட்டும் அவங்க திருத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க.